ஹாய் நண்பா, இன்றைக்குள்ள முக்கிய செய்திகளை நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் ஊரடங்கு முடியும் வரை டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு தெரிவிச்சு. காலத்தில் பார்த்தோம்னா 43 நாளுக்கு பிறகு டாஸ்மாக்லாம் திறந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தோம்னா அங்கே எந்த நிபந்தனைகளும் பின்பற்றவில்லைன்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட்டில் மக்கள் நீதி மைய கட்சி சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்து நீதிபதிகள் காணொலி காட்சி மூலியமாக விசாரித்து டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவு தெரிவித்துள்ளனர். இந்த ஊரடங்கு காலத்தில் மதுபானங்களை விற்கவேன்னு சொல்லி தமிழக அரசு நினைத்தால் அதை ஆன்லைன் மூலியமாக விற்கவேன்னு சொல்லி நீதிபதிகள் கூறியுள்ளனர். மராட்டியத்தில் நேற்று அதிகாலையில் தண்டபாளத்தில் படுத்திருந்த மத்திய பிரதேச தொழிலாளர்கள் 16 பேர் சரக்கு ரயில் மோதி உடல் சிதறி பலி. இந்த பலியான தொழிலாளர்களுக்கு மராட்டிய முதல் மந்திரியாக இருக்கக்கூடிய உத்ரவ் தாக்கரே அவர் தலா 5 லட்சம் தருவதாக சொல்லியிருக்காரு. இதே போல் மத்திய பிரதேச முதல் மந்திரியாக இருக்கக்கூடிய சிவராஜ் சிங் சவு காணும் தலா 5 லட்சம் தருவதாக சொல்லியிருக்காரு. கடையில் மது பிரியர்கள் கூட்டத்தை குறைப்பதற்காக மதுபானங்களை ஆன்லைன் விற்பதற்கு ஏற்பாடு செய்து டோர் டெலிவரி செய்வதை பற்றி குறித்து பரிசீலிக்குமாறு சுப்ரீம் கோர்ட்டு மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தி உள்ளது. தமிழகத்தில் மேலும் 600 பேருக்கு கொரோனா தொற்று உள்ளதாகவும் மொத்த டோட்டல் கவுண்டிங் பார்த்தோம்னா 6000 தாண்டியதாகவும் சொல்கிறாங்க. நேற்று தமிழகத்தில் 18 மாவட்டங்களில் 600 பேர்த்துக்கு புதிய கொரோனா தொற்று உள்ளதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் 28 பேர் உள்ளதாகவும் சொல்கிறாங்க. தமிழகத்தில் 3 பேர் உயிரிழந்ததாகவும் அதனால் உயிரிழந்த எண்ணிக்கையில் பார்த்தோம்னா 40 உயர்ந்து உள்ளதாகவும் சொல்கிறாங்க. தள்ளி வைக்கப்பட்டுள்ள சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு வந்து ஜூலை 1ஆம் தேதி தொடங்கும் சொல்லி மத்திய மந்திரி ரமேஷ் போக்ரியால் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் இலவச மின்சாரம் அளிப்பதற்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய புதிய மின்சார திருத்த சட்டத்தை கடுமையாக எதிர்க்க வேண்டும் சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் மு.க.ஸ்டாலின் தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். எஸ்எஸ்எஸ்சி பொதுத் தேர்வு எப்போது என்று குறித்து அமைச்சர் செங்கோட்டையன் தனது ட்விட்டர் பக்கத்தில் நேற்று வெளியிட்டுள்ளார். எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வை கட்டாயமாக நடக்கும் என்றும் உயர்மட்ட குழு கூட்டம் முடிந்த பின்பு ஜூலை மாதம் இறுதியில் பொதுத் தேர்வு கால அட்டவணை வெளியிடலாம் என்று முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு பணியில் இருக்கும்போது விபத்தில் மறித்த போலீஸ் 8 குடும்பத்துக்கு ரூபாய் 50 லட்சம் நிவாரணமாக வழங்கப்படும் சொல்லி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை பார்த்தோம்னா 57000 தாண்டிருச்சு. அதில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை பார்க்கும்போது 1895 பேர் உயிரிழந்ததாகவும் சொல்கிறாங்க. இருந்த போதிலும் நாடு முழுவதும் 216 மாவட்டங்களுக்கு கொரோனா பாதிப்பு இல்லை என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இந்தியாவிலேயே தமிழகத்தில் பரிசோதனை செய்வதற்காக 52 ஆய்வகங்கள் உள்ளன. அதனால் தமிழகத்தில் பரிசோதனை எண்ணிக்கை வந்து அதிகமாக பரிசோதிக்கப்படுகிறது. பரிசோதனை அதிகமானதால் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் பாதிக்கப்பட்ட மாநில லிஸ்ட்டில் நம்ம 3வது இடத்துல இருக்கோம். இன்றைக்கு சென்னையில் கொரோனா தொற்றுனால 2 பெண்கள் பலியாகியிருக்காங்க. இதனால் சென்னையில் மட்டுமே கொரோனா பாதிப்பால் மருத்துவர்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா 26 பேராகவும் உயர்ந்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பார்க்கும்போது பலியான எண்ணிக்கை பார்த்தா 42 உயர்ந்துள்ளது. சத்தீஸ்கரில் துப்பாக்கி சூடில் 4 மாவோயிஸ்டுகள் சுட்டு கொல்லப்பட்டன. அந்த சண்டையில் ஒரு போலீஸ் அதிகாரி பலியானார். கொரோனா கட்டுப்படுத்தும் பிரச்சனையில் மாநிலங்களுக்கு போதிய அளவு அதிகாரம் தர வேண்டும் சொல்லி மத்திய அரசுக்கு ராகுல் காந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இங்கிலாந்தில் ரூபாய் 1.5 கோடி மதிப்புள்ள முகமூடிகளை வேனில் வந்த கொள்ளையாளர்கள் திருடி சென்று உள்ளனர். பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு நலனுக்கு எதிராக அமைந்துள்ள 2020 வரைவு மின்சார சட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும், முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று அமைச்சர் தங்கமணி கூறியுள்ளார். சென்னையில் உள்ள தனிமைப்படுத்தும் மையங்களில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுக்கு அதிகமான உணவும் குடிநீரும் வழங்க வேண்டும் என்று சிறப்பு அதிகாரி ராதாகிருஷ்ணன் அலுவலர்களுக்கு உத்தரவு அளித்துள்ளார்.
உலகம் முழுவதும் கொரோனா நோய் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை தற்பொழுது 39,81,763 உள்ளது. இதுவரை பார்த்தோம்னா 13,72,687 பேர் குணமாகி வீட்டுக்கு சென்றதாகவும், இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு பலியானவர்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா 274,434 உயர்ந்துள்ளது. சினிமா மற்றும் டெலிவிஷன் தயாரிப்பு பிந்திய பணிகளுக்கு வரக்கூடிய 11ஆம் தேதியிலிருந்து அனுமதி அளிப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதன்படி டப்பிங், எடிட்டிங், பின்னணி இசை போன்ற வேலைகளை தொடங்கலாம். கொரோனா நோயால் இந்தியாவோட நிலைமை இப்போ பார்க்கலாம். மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள செய்தியின்படி கொரோனாவால் பாதிக்கப்பட்டு 95 பேர் இறந்த நிலையில் பலியான எண்ணிக்கையில் பார்த்தோம்னா 1,886 1,981 உயர்ந்துள்ளது. இதுவரைக்கும் பார்த்தோம்னா 17,846 பேர் குணமாகி வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த நிலைமையில் 39,834 பேர் தொடர் சிகிச்சையில் இருந்துருக்காங்க. இந்தியாவில் கொரோனா நோய் வைரஸினால் பாதிப்பு எண்ணிக்கை பார்த்தோம்னா 56,342 59,662 உயர்ந்துள்ளது.